இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ளவரே எங்கள் தேவனாய் கர்த்தாவே, இதோ இந்த மாலை பொழுதிலே மற்றொரு விசாய கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக தேவரீர் நீதி எங்களுக்கு இந்த நேரத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறீர். இதோ எங்கள் மெய்ப்பு மூலமாக ஆண்டவர் தேவரீர் இந்த வாலிப கூட்டம் நடக்கும்படிக்கு, இந்த ஆன்லைன்ல நடக்கும்படிக்கு கர்த்தாவினை கிருபை பாராட்டியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே தேவரீர் இதை நடத்தும்படிக்கு நீர் அனுமதிப்பீரானால், ஆண்டவரே நீர் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரே நீர் சொல்லும்படியாகவே, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாகவே நீர் ஒழுங்குபடுத்தினீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. என்றால் நீர் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே நீர் சும்மா செய்வதில்லை ஆண்டவரே, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் செய்வது கிடையாது. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே நீர் உதவி செய்யும். எங்கெல்லாம் ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே வாலிபர்கள் விசுவாசிகள் கேட்கிறார்களோ, கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. என்னுடைய வாலிபர்கள் மேல் ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தயவாயிரும் எந்த காலத்தில் நாங்கள் சிவிக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் விசுவாசமானவரே தேவரீர் அது எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கிருபை பாராட்டும். இந்த மனக்கங்களை திறந்து கொடுக்கும் வாலிபர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்களுடைய கிருபையும் தயவும் இருக்கக்கூடிய கேட்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு நன்றி. நிச்சயமாகவே அருமையான பிள்ளைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். இதோ பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வந்து கர்த்தாவே அவிதமாய் தேவரீர் இந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் பிள்ளைகளை வழிவிலக செய்யும்படியாக செய்கிறான். ஆனாலும் தேவரீர் அதெல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கும்படியாக இதை பேர்பட்ட ஆராதனைகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இந்த நேரத்தை ஆஸ்வதிப்படியாக கேட்கிற ஆண்டவரே, எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு, இதோ இந்த நெட்ஒர்க் தடையில்லாதபடிக்கு எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு கேட்க முடியாய். கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக கேட்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தயவாயிரும் வேண்டது பாதுகாத்திலும் எளிமையாய் பேச கிருபை பாராட்டும் கர்த்தாவே. நிச்சயமாக நீர் எளிமையிலே மறந்திருக்கிற தேவனா இருக்கிறீர். உமக்கே துதி நம்பிக்கை செலுத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் செபிக்கிறோம் எங்க சின்ன தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சரி, கொஞ்ச நேரம் அவிதமாக ஒரு போன மாசத்துக்கு முதல் மாசம் விதமாக வாலிபர் கூட்டத்தில் பேரலைஸ்டு ஃபெய்த் என்ற ஒரு பொருள் பேரில் கொஞ்ச நேரம் விதமாக நாம் தியானித்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அதை முடிமையா என்னால் விளக்க முடியல, பேச முடியல அன்னைக்கு நேரம் இல்லாத காரியத்தினால காரணத்தினால. இங்க டானி ஒரு ஸ்கிரீன்ல தி மீட்டிங் இஸ் பீங் ரெக்கார்டட். சரி, விசுவாசத்தை குறித்த விதமாக சற்று நேரம் நான் பேச விரும்புகிறேன். எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், முக்கியமான காரியம் இந்த பூமியின் மேலாக என்னவென்றால் விசுவாசம். There are two things பிரதர் பானம் விதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். The outer realm is நமக்கு தெரியும், நமக்கு மூணு ரெல்ம் இருக்கு, மூணு பரிமாணங்கள் இருக்கு இந்த இந்த மனுஷனுக்கு. மனுஷனுக்கு மூணு பரிமாணங்கள் இருக்கு. ஒன்று இந்த அவுட்வர்ட் பாடி, இந்த சரீரம். இந்த சரீரத்தில் மொத்தம் அஞ்சு புலன்கள் இருக்கு. ஒன்று நம்ம பார்க்கறது, அப்புறம் ஸ்மெல்லு, அப்புறம் டேஸ்ட்டு, அப்புறம் கேட்கறது, தென் ஃபீலிங் உணர்றது. So there are five senses of the body. சரீரத்தில் இருக்கிற அஞ்சு அஞ்சு சென்சஸ் இருக்கு, அஞ்சு புலன்கள் இருக்கு. அஞ்சு புலன்கள் இருக்கு இந்த பாடியில். இந்த பாடிக்கு உள்ளான ஒரு ரெல்ம் இருக்கு, உள்ளான ஒரு பரிமாணம் இருக்கு. அந்த பரிமாணம் என்ன? இட்ஸ் ஸ்பிரிட் ரெல்ம், ஆவியினுடைய பரிமாணம். இந்த ஆவியினுடைய பரிமாணத்துல எப்படி வெளிப்பிரமாணத்துல அவிதமா பரிமாணத்துல எப்படி அஞ்சு புலன்கள் இருக்கோ, அதே மாதிரி உள்ள ஆவின் பரிமாணத்துல கூட அஞ்சு புலன்கள் இருக்கு. நமக்கு தெரியும் நன்றாகவே. ஒன்று ரீசனிங், காரண காரியம். செகண்ட் வந்து இமேஜினேஷன், கற்பனை. மூன்றாவது அஃபெக்ஷன், அஃபெக்ஷனா பாசம், நேசம். நான்காவது கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ஷியன்ஸ் மனசாட்சி. அஞ்சாவது ஐ திங்க் மெமரி, ஞாபகம். சோ தேர் ஆர் ஃபைவ் சென்சஸ் தட் இஸ் ஆப்ரேட்டிங் இன் த ஸ்பிரிட். ஆவில அஞ்சு சென்ஸ் இருக்குது, அதான் அந்த அஞ்சு சென்ஸ். இந்த ஸ்பிரிட்டுக்கு உள்ள ஒரு ரெல்ம் இருக்கு, உள்ள ஒரு பரிமாணம் இருக்கு. அந்த பரிமாணம் வேற ஒண்ணுமே கிடையாது, தட்ஸ் கால்ட் சோல். அதுதான் ஆத்மான்ற பரிமாணம்.
இப்ப இந்த ஆத்மாக்குள்ள கர்த்தர் படைக்கும் பொழுது எப்படி படைச்சார்னா அந்த ஆத்மாக்குள்ள ஒரே ஒரு புலன் தான் வைக்கும்படியாக படைச்சார். இப்ப வெளியில எப்படி இந்த இந்த பாடியில வந்து அஞ்சு சென்ஸ் இருக்கு, உள்ள அந்த ஸ்பிரிட்குள்ள எப்படி அஞ்சு சென்ஸ் இருக்கு, அப்புறம் அதுக்குள்ளான ஆத்மாவுக்குள்ள கர்த்தர் வைக்கும் பொழுது ஒரே ஒரு சென்ஸ் தான் இருக்க முடியாத அந்த ஆத்மாவே படைச்சார். என்ன சென்ஸ் இருக்க முடியும்னா அங்க ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா ஒன்னு விசுவாசம், இல்லனா அவிசுவாசம், ஃபெய்த் ஆர் டவுட். இப்படி சொல்லலாம், இல்லனா ஃபெய்த் ஆர் அன்பிலீஃப், இல்லனா ஃபெய்த் ஆர் ஃபியர். விசுவாசம் பயம், விசுவாசம் டவுட் சந்தேகம், விசுவாசம் அவிசுவாசம். அந்த ஆவின் அந்த அந்த ஆத்மான் புலனுக்குள்ளாக சென்சஸ்க்குள்ளாக ஏதாவது ஏதாவது ஒரு சென்ஸா இருக்க முடியும், ரெண்டு சென்ஸுமே ஒரே டைம் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஒன்னு இது இருக்கணும், ஒன்னு அது இருக்கணும். நமக்கு நல்லா பேத்துல இந்த ஃபெய்த் என்றதான சென்ஸ் வந்து வேற எங்கேயுமே வரல. ஃபெய்த் இஸ் ஆஃப் காட், நம்ம தீர்க்க சொல்றார். விசுவாசம் தேவனிடத்தில் வருகிறதா இருக்கிறது. ஃபியர் பயம் என்பது இல்ல அவிசுவாசம் என்பது அது எங்க இருந்து பிசாசு இடத்துல வருது. கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கவில்லை என்று வேதவசனம் சொல்லுது நமக்கு தெளிவாக. ஏனென்றால் பயமானது கர்த்தரிடத்தில் வரவில்லை, விசுவாசம் தான் கர்த்தரிடத்தில் வரும். ஆகவே இந்த ரெண்டு சென்சஸ் வந்து அந்த ஆத்மாக்குள்ளாக இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும், ஒன்னு ஃபெய்த், ஃபியர் ஆர் ஃபெய்த். சோ அந்த ஃபெய்த் வந்து இட் க்ரோஸ் டே பை டே. அந்த விசுவாசம் அந்த சென்ஸ் வந்து எப்படி சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து இந்த பாடியில எடுத்துக்கிட்டோம்னா அந்த என்ன என்ன சென்ஸ் சொல்றது, ஃபீலிங்ஸ் சில டைம் இருக்காது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த உள்ள இருக்க அந்த ரீசனிங், அந்த கான்சியன்ஸ், அந்த அந்த சென்ஸ் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அது போக 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 போது பயங்கரமா அது வளர்ந்துருவோம், வளர்ந்துரும், அது ஒரு முதிர்ச்சிக்கு போயிடும். பையனை சின்ன பையனை அடிச்சா கூட என்ன பண்ண, அடுத்த நெக்ஸ்ட் டைம்ல ராயன் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் நிமிஷத்துல வந்துருவோம், திரும்பியும் டேடின்னு வந்துருவோம். நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் அப்படியே இருக்க மாட்டான், அதே அதே மாதிரி இருக்காது அவனுடைய அந்த ரீசனிங் கெப்பாசிட்டி. இதே மாதிரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு அடிச்சா அவ்வளவுதான், ஒரு பத்து வருஷத்துக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா தேர் க்ரோயிங், த சென்சஸ் இஸ் க்ரோயிங். அந்த புலன் வந்து என்ன சொல்றது, நாளுக்கு நாள் வந்து வளருது. சோ த ஆத்மா கூட அந்த சென்ஸ் கூட இட் ஹாஸ் டு க்ரோ, ஸ்டார்டட் இட் ஹாஸ் டு க்ரோ ஸ்லோலி. அந்த ஃபெய்த் என்கிற அந்த சென்ஸ் தான் ஹாஸ் டு க்ரோ. என்ன அந்த சென்ஸ் ஃபெய்த்து, நீ எதை பார்க்க விரும்புகிறாயோ, கர்த்தர் நீ எதை பார்க்க முடியாத விரும்புகிறாரோ அதை விசுவாசம் பார்க்கும். நான் எதுக்கு இந்த காரியத்தை எடுத்துக்கன்னா, உண்மையிலே நம்ம வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும், என்னது உண்மையிலே நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா. இல்லைன்னா அது பெரியவங்களுக்கு பேசுற மாதிரி பேசுறாரு, இவரே சின்ன பசங்களுக்கு பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. பட் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், யூ பீன் ஹியரிங். அதிகமா நம்ம கேட்கறோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும் அது. சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒரு காரியம். சோ லெட்ஸ் அசஸ் இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு எதுக்கு நம்ம தேவன வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுதுன்னா, உண்மையிலே நம்மளுடைய நிலைமை எங்க எந்த என்ன அந்த கொள்கை நமக்கு இது ஏதுவா இருக்குது, நம்முடைய நம்ம எந்த இடத்துல இருக்கணும், நம்மளுக்கு இத நமக்கு அறிவிக்குது. இதுதான் நம்முடைய என்ன சொல்றது, ஊரிம் ஊரிம் தும்மிம். வேதவாசம் சொல்லப்படி இது நம்முடைய ஊரிம் தும்மிம். நம்ம யாரு, நம்ம என்னது, இதுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி யாருமே ஏமாத்த முடியாது. ஒரு மனுஷன் நல்ல விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தானா, இதை கண்டிப்பா படிச்சா வச்சுங்க தீர்க்க சொன்ன காரியத்தை அவன் அலசி ஆரம்ப பார்த்துக்கலாம், உண்மையில அவனுக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு. சோ வி ஹாவ் டு வெய் அவர் லைஃப்ஸ், நம்முடைய ஜீவியத்தை எதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா, தேவனோட வார்த்தை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். வேர் ஆர் வி? ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ். உண்மையிலே இதை நம்ம இந்த ஆராதனைக்கு பிறகு வி மஸ்ட் அசஸ் அண்ட் சி, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நம்ம பார்க்கணும் என்னன்னா, நமக்கு உண்மையிலே விசுவாசம் இருக்குதா இல்லையா, நம்ம உண்மையிலே நம்ம விசுவாசிதானா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஐ புட் இட் லைக் திஸ், ஹவு டு யூ நோ வெதர் யூ ஹாவ் ஃபெய்த், உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பிரதர் பிரானம் நம்ம பாஸ்டர் காலில் சொன்ன மாதிரி
You cannot cheat God. Actually, we are cheating ourselves in that. நம்ம நம்ம நாமே நாம் ஏமாற்றி கொள்கிறோமான தேவனை நாம் ஏமாற்ற முடியாது. We are fooling ourselves, saying that we are faith, நம் விசுவாசிகள் என்று சொல்லிட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம். So how do you know whether you have faith? உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? வேணும் சொல்கிறார், faith sees what God wants you to see. நான் அப்படியே வாசிக்கிறேன். Now notice, speak என்றத செய்தியில முறையிடுகிறது என்ன, பேசுறத செய்தியில faith see. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, விளக்கிறேன், அதுக்கப்புறமா வாஸ்த சம்பத்துக்கு நான் போறேன், உங்க அப்ப புரியும். Faith sees God wants you to see. நீ எதை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை விசுவாசம் பார்க்கும். இன்னும் அதை விளக்கிறார். Faith sees what God sees. கர்த்தர் எதை பார்க்கிறாரோ அதைதான் விசுவாசம் பார்க்கும். கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதைதான் விசுவாசம் பார்க்கும். Faith doesn't look at the present time. விசுவாசமானது ஒருபோதும் அது ஒருபோதும் ஆதாரப்பட்டிருக்காது. ஆந்திரால துணி கட்டதாக்கா காலத்தை ஜீவிக்கிறோம், எந்த நேரத்துல ஜீவிக்கிறோம். Faith doesn't look at the present time. அப்ப எதை பார்க்கும்? Faith looks to see what God wants. கர்த்தர் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தான் விசுவாசம் பார்க்கும். To see and assess whether we have faith. நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்றத இந்த ஒரு மேற்கோள் நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். Faith will always see what God wants you to see. நீ எதை பார்க்க முடியாத கர்த்தர் விரும்புகிறாரோ, நம்ம விரும்பப்படுறது கிடையாது, கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை தான் விசுவாசம் பார்க்கும். அர்த்தம் என்ன? கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறார், எப்படி சொல்லலாம், கர்த்தர் எது மேல ஆதரப்பட்டிருக்கிறார், எது மேல அவர் நோக்கமாக இருந்தார். அவர் ஒருபோதும் இந்த பூமி மேலாக நோக்கமாக இருக்கவில்லை. அவர் ஒருபோதும் இந்த பூமி மேலாக ஆதரப்பட்டிருக்கவில்லை. ஒருபோதும் இந்த பூமியினுடைய சந்தோஷம் மேலாக, பிரஷர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய ஆசின் மேலாக ஒருபோதும் அவர் கண்கள் போனது கிடையாது. அவரோட நோக்கம் அது கிடையாது, அவர் குறிக்கோள் அது கிடையாது. He didn't see that. அவர் அதை பார்க்கவில்லை. கேக்குறீங்களா, புரியுதா நான் சொல்றது? யாரும் வீடியோ பார்க்காதனால கேக்குறீங்களா இல்லைன்னு தெரியல. Faith sees what God wants you to see. Otherwise, faith sees what God sees. கர்த்தர் எதை பார்க்கிறாரோ அதை தான் விசுவாசம் பார்க்கும். கர்த்தர் ஒன்று பார்க்க விரும்புறாரு, நம்ம ஒன்று பார்த்துட்டு அது வந்து தேவன் பார்க்கறதா எடுத்துக்க முடியாது. ஒரு மனுஷன் நிச்சயமாக விசுவாசம் பெற்றிருப்பானா, அவன் எதை பார்ப்பான் தெரியுமா? கர்த்தர் எதை பார்க்க விரும்புறாரோ அதான் பார்ப்பான். அவன் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரோ அதான் இவன் செய்வான். அவன் அவனுடைய சந்தோஷமா சமா என்ன சொல்றது, அவனுடைய என்டர்டைன்மெண்ட், அவனுடைய பொழுதுபோக்கு, அவன் என்டர்டைன்மெண்ட், அவனுடைய பொழுதுபோக்கு, அது அவனுடைய எதுவா இருந்தாலும் சரி. பிரபாம் சொல்றார், அவனுடைய உடை, அவனுடைய என்ன சொல்றது, அலங்காரம், த மேக்கப். ஒரு மனுஷன் நிச்சயமாக விசுவாசத்தை கொண்டிருப்பானால் he will only see what God sees. கர்த்தர் எதை பார்க்காரோ அதை தான் அவன் பார்ப்பான். You see, faith sees what God wants done. அதுக்கு அடுத்தது, அடுத்து கோட்டது, கர்த்தர் எதை செய்து முடித்தாரோ அதை தான் விசுவாசம் பார்க்கும். அர்த்தமான ஒருபோதும் பாருங்க, இந்த பூமியில நம்ம மேய்ப்பு கால சொன்ன மாதிரி we are pilgrims in this world. இந்த உலகத்துல நாம் வந்து எப்படி இருக்கோம்னா, யாத்திரிகளா நாம் இருக்கிறோம். யாத்திரிகளா, இது நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய சொந்த இடம் கிடையாது. இது என்ன, அப்ப தேவன் எதுக்கு பூமியை உண்டாக்கினார்? நிச்சயமாக தேவன் பூமியை நமக்காக உண்டாக்கினார். பேய்களுக்கும் பிசாசுகள் உண்டாகவில்லை. கர்த்தர் இந்த பூமியை உண்டு பண்ண பொழுது மனுஷன் உண்டு பண்ண என்ன சொன்னார், நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்வாயாக, நீ பூமியை நிரப்புவாயாக.
எல்லாவற்றையும் கொடுத்தார். பட் பேய் புகுந்து உள்ள புகுந்து ஹி டிஸ்ட்ராய்ட் எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். ஈவன் ஹி டிஸ்ட்ராய்ட் தி ஏர் அது காற்றை கூட கெடுத்து போட்டான். காற்றை கெடுத்துட்டான், மண்ணை கெடுத்துட்டான், செடியை கெடுத்துட்டான், எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பட் அப்படியே இருக்க போறது கிடையாது. We will come back to that originality. எதை ஆதாம் இழந்தாலோ, எதை ஏவாள் இழந்தாலோ, மறுமாக அந்த 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 இடத்துக்கு அந்த 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 ஸ்தானத்துக்கு நான் மறுபடியும் வருவோம். அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வருவோம். அந்த நிலைக்கு நான் மறுபடியும் வருவோம். பட் ஸ்டில் வி ஆர் பாசிங் த்ரூ திஸ் பிளேஸ். அது எப்போ நடக்கும்? அது கர்த்தர் நிச்சயமாக வருவார், வந்து எல்லாத்தையும் சுட்டரிப்பார். பேப்டிசம் ஆஃப் ஃபயர், இந்த பூமியை பேப்டிசம் அக்கினினாலே அது விதமாக எரிய வைக்கப்பட்டு ஆகாயத்தில் இருக்கிற எல்லா கிருமிகளும் செத்து போய், எல்லாம் கோவிட் சிறு கிருமி கொரோனா கிருமிகளும் செத்து போய் எல்லாமே சுட்டரித்ததுக்கு அப்புறமா நிச்சயமாக நம்ம அருமையான ஏதேனில் நாம் இருப்போம். This is not fit to live now. இந்த பூமி நமக்கு விதமாக நாம் வாழ்றதுக்கு இதுக்கு இதுக்கு என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஃபிட், தகுதி இல்லாத ஒரு இடமா ஆச்சு. உலகமே பாக்குது பெரிய ஆச்சரியமா பாக்குறான். கச்சையா திருக்கரசி 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இட்ஸ் நாட் ஃபிட் டு லீவ், பட் மென் ஆர் மேக்கிங் இட்ஸ் சோ ஃபிட் தட் இட் கேன் பீப்பிள் கேன் லீவ் 1000 இயர்ஸ் அப்படின்னாரு. அப்போ எப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷம் மக்கள் ஜீவிக்கிற அளவுக்கு விஞ்ஞானிகள் வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புறாங்களா? ஆனா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு விஞ்ஞானிகளே சொல்றானுங்க. பாஸ்டர் தான் போன சொன்னார், அது பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ண விஞ்ஞானிகளே, திஸ் வேர்ல்ட் இஸ் பிகம் அன்பிட் டு லீவ், அதனால வந்து மார்ஸ் போறாங்களாம் இடத்தை கண்டுபிடிக்கிறது. 60 வருஷம் எடுத்திருக்க சொல்றாரு இட் இஸ் நாட் ஃபிட் டு லீவ். ஆனா விஞ்ஞானிகள் சொல்றாங்க இட் இஸ் ஃபிட் டு லீவ் ஃபார் 1000 இயர்ஸ். அவங்களே என்ன பண்றாங்க, இட் இஸ் நாட் ஃபிட் டு லீவ், இது வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, மேல போயிட்டாங்க கட்ட ஆரம்பிக்கிறானு. நீ எங்க போனாலும் நான் வேலைக்கு ஆகாது, நாட் ஃபிட் டு லீவ் இந்த பிளேஸ். பட் என்ன பண்றாங்க அறிவாளிகள், என்ன பண்றாங்க விஞ்ஞானிகள், என்ன பண்றாங்க, இது 1000 வருஷம் அப்படியே வாழணும் வாழலாம் அப்படின்னு காத்தானுங்க, எடுத்து உடைக்கிறானுங்க. எல்லா டெக்னாலஜியில் கொண்டு வர்றது, எல்லா தொழில்நுட்பங்களும் கொண்டு வந்துட்டு மக்கள் முன்னாடி வைக்கிறானுங்க. என்ன வருஷம் வாழலான்னு, 1000 வருஷம் வாழ முடியாது. எப்படி எடுத்தான் அந்த 1000 வருஷம் வாழலாம், அதை விட வேகத்துல தான் எடுத்தான் அவன். ஏன்னா 1000 வருஷம் அவன் வாழ போறது கிடையாது, உண்மையா நம்ம 1000 வருஷம் வாழ போறோம். அந்த 1000 வர சாட்சியில கர்த்தரோட கூட ஜீவிக்க போகிறோம். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஃபிட் டு லிவ் இந்த பூமியானது. இது நம்ம ஒரு பில்கிரிம்ஸ் தான், கடந்து போகிறோம் இந்த இந்த இடத்தை. ஆனா பே எப்படி சொல்ல விருப்பப்படுறானா, ஏதோ காலங்காலமா 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 ஜீவிக்கலான்ற மாதிரி அவன் காட்டுறான். எதற்காக அப்படி செய்யறான், மனுஷனுடைய விசுவாசம் வளரக்கூடாத படிக்கு. கர்த்தர் நீ எதை பார்க்க முடியாத விரும்புகிறாரோ அதை பார்க்க கூடாத படிக்கு அவன் என்ன செய்யறானா, இஸ் பிரிங்கிங் ஆல் கிளாமர்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்ச்சிகளும் அவர் கொண்டு வரான். புரியுதுங்களா? தேர் ஆர் டூ ஃபோர்ஸஸ், ஒன்னு கர்த்தர், இன்னொன்று நம்முடைய தேவன், இன்னொரு பக்கம் வந்து பிசாசு. ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் இருக்குது, ரெண்டு சக்திகள் தான் இருக்குது. இது ரெண்டு சக்திகள் மிஞ்சி வேற சக்திகளே கிடையாது. தயவு செய்து நான் சொல்றது கூர்ந்து கவனிங்க. மேடம் சொன்னால் லெட் இட் கோ டீப் இன்சைட் ஆஃப் யூன்றார். அதனால தான் அந்த அந்த காரியத்தை நான் எடுத்தேன். தேர் ஆர் டூ திங்ஸ், ஃபெய்த் அண்ட் ஃபியர். மனுஷனுடைய விசுவாசம் வளரக்கூடாது படிக்கு. யூனோ வாட் டெவிலுக்கு பேய்க்கு நல்லாவே தெரியும், கர்த்தர் எதை நாம் பார்க்கும்படிக்கு விரும்புகிறாரோ அதை மாத்திரம் நாம் பார்ப்போம்னால் கதை முடிஞ்சுது, அவனை யாருமே தடுக்க முடியாது. புரியுதுங்களா? அவனை யாருமே தடுக்க முடியாது, அவனை எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாது. அதாவது கர்த்தர் அவன் எதை பார்க்க முடியாத விரும்புகிறாரோ அதை அவன் பார்த்துட்டானா, அந்த காரியத்தை அவன் பெற்றுட்டானா. பேய்க்கு நல்லாவே தெரியும், அதை அவன் புடிச்சானா முடிஞ்சுச்சு கதை. அதனால என்ன பண்றான், அவனுடைய விசுவாசம் வளரக்கூடாத படிக்கு என்ன பண்ற, இஸ் பிரிங்கிங் சோ மச் கிளாமர், எல்லா கவர்ச்சிகளும் அந்த பூமி மேல கொண்டு வரான். எல்லா கவர்ச்சிகளும் கொண்டு வரான், அருமையான பயங்கரமான ஆடைகளை கொண்டு வரான், பயமான டாப் ஸ்டாரை கொண்டு வரான், ராக் அண்ட் ரோல் மியூசிக்கை கொண்டு வரான். எதுக்கு? இவனுடைய விசுவாசம் உள்ள இருந்து வளரக்கூடாத படிக்கு.
கவர்ச்சிக்கு அதிகமாக கொண்டு வரோம். கிளாமர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலகத்தினுடைய கிளாமர், பயங்கரமான டாப் ஸ்டார் கொண்டு வந்துரு. இவரு தான் இருக்கிறதுல டாப் ஸ்டார். என்ன சொல்றது, ஏகப்பட்ட பேர் அவனை பின்பற்றதுனால அவர் தான் டாப் ஸ்டார். என்ன பண்ற ஆட்டோமேட்டிக்கா, ஹி இஸ் டேக்கிங் ஹிஸ் பேட்டர்ன், அவனுடைய பாணியை எடுத்துக்கிறான். பாத்தீங்களா, யார் செய்யறதா, பேய் தான் செய்யறது. எதுக்குன்னா, நீ எதை பார்க்க முடியாத கர்த்தர் விரும்புகிறாரோ அதை பார்க்க கூடாத படிக்கு. விசுவாசம் எப்பொழுதுமே கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை தான் பார்க்கும். விசுவாசம் எப்பொழுதுமே கர்த்தர் எதை பார்க்கிறாரோ அதை தான் பார்க்கும். விசுவாசம் ஒருபோதும், சொன்ன விசுவாசம் தேவனால் உண்டானது, விசுவாசம் ஒருபோதும் இந்த உலகத்தோட கவச்சை ஒருபோதும் பார்க்க பார்க்காது. இந்த உலகத்தோட கவச்சம் ஒருபோதும் இழுக்கப்படாது. இன்னைக்கு வெக்கமா இருக்க தீர்க்கதரிசி 60 வருஷம் பிரசங்கம் பண்ணார். என்ன சொன்னா தெரியுமா, லுக் வெயிட் அண்ட் சீ. ஐ திங்க் இட்ஸ் ஜங்ஷன்ஸ் ஆஃப் டைம் நினைக்கிற செய்தியில, காலத்தில் சந்திப்பு செய்தியில, வெயிட் அண்ட் சீ. யங் மேன் வில் பிகம் லைக் வில் டிரஸ் லைக் எ விமன் சொன்னார். கச்சிதமா சொல்லணும், தேர் ஓன்ட் பி எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். அந்த நாள் இந்த நாள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நாள் இது. டிரெஸ்லேயே வித்தியாசம் இல்லாம போச்சு, என்ன வித்தியாசம் போச்சு, அந்த பொண்ணு தான் லெகின்ஸ் போட்டிருந்தது, இப்ப இவனும் லெகின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இவ்வளவு பேர் முடி வளர்த்து போறான் ரோட்ல. சில டைம் போனால சில டைம் பார்க்கும் பொழுது ஆனா பெண்ணான்றதே கண்டுபிடிச்சு கஷ்டமாகுது. அட்லீஸ்ட் முன்னாடினா பரவாயில்ல, மாஸ்க் எல்லாம் இல்லாத போது மீச தாடி வச்சுதான் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மாஸ்க் வேற போட்டுருக்காங்க, முடி இவ்வளவு பேர் வச்சுக்கிறாங்களா, அது ஆனா பெண்ணான்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு பேர் குர்தா போட்டுக்கிறாங்க, லேடிஸ் போற அந்த 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 டிரெஸ் மாதிரி இருக்கு. இட்ஸ் எ ஷேம். தே கம் அட் தி டே, ஒரு நாள் வருது. There won't be any difference between male and female. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு நாள் வருது. அந்த நாள் இந்த நாள் இது. வித்தியாசமே தெரியக்கூடாத. டைட் பேண்ட்ஸ், வாட் இஸ் இட், பீப்பிள் ஆர் டேக்கிங் தட். அந்த உலகத்தின் பாணியை மக்கள் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றான், பேய் அந்த கிளாமர், அந்த அந்த கிளாமரஸ் வைக்கிறான், அதை அவ்வளவு கவர்ச்சியா வைக்கிறான். எதுக்கு பழகக்கூடாத படிக்கு. But faith will see beyond that. Adha solla paadam, viswasam oru bodum inge nadakkira kaaryathai paarkkaadu. Enna nadakkira kaaryam inge nadakkiradha andha dress baaniye paarkkaadu. Kekkireengala, inge irukkiradha endha oru kaaryathai paarkkaadu. Andha maari dress potanga iniki iniki bayangaram worship leaders and preachers aidanga, and people like them. மக்களுக்கு புரியுது, மக்கள் அட்ராக்ட் பண்ண முடியாத செய்யறான், மக்களை கவர்ந்து எடுக்க முடியாத செய்யறான், மக்களை கவர்ந்து எடுக்க முடியாத சம்திங் சேயிங். அதனால சொல்லாத அப்படின்னு சொல்லுது. பட் ஐம் கோயிங் டு சே, சொல்ல விரும்புறேன் நான், நான் திருக்கு சொன்னதும் அப்படியே சொல்றேன். மக்களை கவர்ந்து எடுக்க முடியாத செய்யறான். பட் வாட் தே டோன்ட் சீ இஸ் தட், எதை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை என்றால், எதனால கவர்ந்து இழுக்கப்படுகிறார்களோ ஒரு நாள் அது அழிந்து போகும் என்பது அறியாமல் இருக்கிறார்கள். லுக் அட் லாத், லோத்தை கவனிங்க. லோத்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் அது மாதிரி ஆபிரகாமுடைய ஊழியக்காரர்களுக்கும் சண்டை வந்த பொழுது ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. யூனோ ஆபிரகாம் செட், யூ சூஸ் விச் எவர் பிளேஸ் யூ வாண்ட், உனக்கு எந்த இடம் வேணுமோ அதை தெரிஞ்சுக்கோ, வேணுமே தெரிஞ்சுக்கோ. லோத் எதை பார்த்தானா, ஹி சீன் சோடம், ஹி சீன் சம் பாசிபிலிட்டிஸ் இன் சோடம். சோதோம்ல அவன் போனா ஒரு பெரிய ஆளா ஆகலான்றத பாக்குறாரு. ஏன்னா லோ ஆபிரகாம் கூட இருந்தார் இல்லையா, ஆபிரகாம் கூட இருந்தாலும் பெரிய பேர் வராது. என்ன பெரிய பேர் வரும், ஆபிரகாம் பிரிஞ்சிட்டு போனார், அந்த இடத்துக்கு போன லோத்தாச்ச ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கும்.
குப்பத்தை தெரிஞ்சுக்கணும்னா சோதமா தெரிஞ்சுக்கிறாரு. சோதமாவை கவர்ந்து இழுக்குது. அதான் பிரதாம் சொல்றார், லோத் குட் சீ த கிளாமர் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இன் சோதம். சோதம்ல போனா ரொம்ப செழிப்பா இருக்கலாம், ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், பயங்கரமா இருக்கலாம், அங்க போனா சரியாயிரும், பிரசித்தி பெற்ற ஒரு நபராயிடலாம் அப்படின்னு கவர்ந்து இழுக்கப்பட்டான் லோத். But what he couldn't see is that, பாருங்க அவன் எதை பார்க்க மறந்து போனான் என்றால், அதே சோதம் இன்னும் கொஞ்ச நாள் அழிய போகிறத பார்க்க மறந்து போனான். கேக்குறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது நினைக்கிறேன். அதே சோதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிய போகிறது என்பதை மறந்து போனான் லோத். That's what my mom says. It paralyzes his faith. எது? இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி லோத்து கொண்டுதான் அந்த கொஞ்சம் விசுவாசத்தை அது முடக்கமாக்கிச்சு. முடக்கம்னா என்ன சொல்றது? இழுத்துக்கு சேரும், பக்கவாதம் வந்துச்சு, கொஞ்சம் விசுவாசம் பெற்றிருக்கலாம். படிக்கிறேன் கேளுங்க. இட் பேரலைஸ் வாட் லிட்டில் லிட்டில் ஃபெய்த் யூ ஹவ் காட். லோத் குட் சீ த கிளாமர் பட் ஹி டிட்ன்ட் ஹேவ் எனஃப் ஃபெய்த் டு சீ த ஃபயர் தட் வுட் டெஸ்ட்ராய் such glamour. அப்பேற்பட்ட ஒரு கவர்ச்சி வருகிற ஒரு நாளிலே அக்கினி நாளாவது கொண்டு விட்டு எரிய போகுது என்பதை பார்க்க கூடாதபடிக்கு அவன் இந்த கவர்ச்சியானது அவனோட விசுவாசத்தை அவ்வளவு முடக்கமாக்கி போட்டது. அதை பார்த்து 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 பாருங்க, அதை பார்த்துட்டே இருக்கான் அவன் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செயலந்து போகுது, செயல்படாம போகுது. அதுக்காக தான் நம்முடைய பாஸ்டர் அடிக்கடி சொல்றார், நீ கூட காலையில் சொன்னாரு, என்ன சொல்றாரு, யூடியூபே பார்த்துட்டு இருக்காத, இல்ல வாட் இட் வில் டு, என்ன செய்யும் தெரியுமா, அது உங்க விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா முடக்கமாக்கும். ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படியே பார்த்துனா அது கொஞ்சம் கொஞ்சமா முடக்கமாக்கிடும். செய்யக்கூடாத காத்து செஞ்சேரு, உங்க விசுவாசம் முடக்கமாயிடும். முடக்கமாகிட்டா என்ன பிரதர், அதனால என்ன ஆக போகுது? முடக்கமாகிட்டா திடீர்னு வீடே பத்திக்கலாம், உன்னால ஏச்சுக்க முடியாது தெரியுமா? பேரலைஸ் ஆயிட்டா என்ன என்ன ஆகும் தெரியுமா? ஆபத்து நடக்கும்போது ஏச்சுக்க முடியாது, கரெக்டா இல்லைங்களா? ஆமென். அதுக்குதான் எப்பவுமே எக்ஸஸ் பண்ணே இருக்கணும், எப்பவுமே ரெடியா இருக்கணும். பஸ்கா பண்டிகை கொண்டாட முடியாத பஸ்கா பண்டிகை கிடையாது. எகிப்துல இருந்து இஸ்ரவர்களை வெயில போகிறதான அந்த இரவுல, அதாவது அந்த அந்த ஆட்டை அடிச்சு அவர்கள் அதிகமாக பஸ்காவை அனுசரிக்க வேண்டும், கர்த்தர் அதிகமாக மோசனம் சொன்ன விதி என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட விதானம் என்னது, அவன் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ஆட்டை அடிச்சு ராம் முழுதும் அவர்கள் புசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொல்றார், அவர்கள் அவிதமாக அவங்க செருப்பு எடுத்து அவங்க போட்டுக்கணும். பாத்தீங்களா? படிச்சீங்களா? புரியும் உங்களுக்கு? They have to wear their shoes. செருப்பு மாட்டிக்கணும். லாயன்ஸ் அரைக்கச்சையில கட்டிக்கணும். அரைக்கச்சை அதை கரெக்ட் தானே சொல்ற, அரைக்கச்சை தானே, அரைக்கச்சையை கட்டின செருப்பு எதுக்கு நைட்ல போட்டுக்கணும்? காலங்காலத்துல ஏஞ்சி ஓடணும் அங்கிருந்து, அப்ப போய் செருப்பு எல்லாம் தேடிட முடியாது, அப்ப போய் அரைக்கச்சேங்கடா தேட முடியாது. எதுக்கு அரைக்கச்சே? யுத்தத்துக்கு போறவன் உங்களுக்கு தெரியுமா, யுத்தத்துக்கு போறவன் லூஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடியாது, போருக்கு போறவன் லூஸ் ட்ரெஸ்ல போட முடியாது. அவன் என்ன பண்ணாங்க, டைட்டா போடணும், டைட்டா போட்டு அங்க ஒரு வெப்பன் வச்சிருப்பான். ஏன்னா அந்த நேரத்தில் பெல்ட் கட்ட கட்ட கூடாது, பேண்ட் கட்ட உருவிச்சுனா உன் ஊரு போயிடும் உனக்கு. அதனாலதான் அரைக்கச்சே அவன் டைட்டா, நான் சொல்ல பானம் சொல்றதெல்லாம் மலையை பார்த்து பயந்து போய் கர்த்தர் சொல்லும் பொழுது நிச்சயமாக நடக்கும். ஆனா இன்னைக்கு ஏன் அதெல்லாம் செய்ய முடியும்னா, மலையை போல ஒரு துன்பம் வந்தாலும் இவங்க ஏற்கனவே முடக்கமாயிட்ட உட்காந்துக்கிறாங்களே, பக்கவாதத்துல இருக்கிறாங்க, எங்க இருந்து ஏஞ்சி போய் மலையை பார்த்து பேருந்துண்டு போன்னு சொல்றது, ஏஞ்சி நடக்காம இல்லையே. அவன் எதுக்கு அப்படி இருக்கனா, யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். எந்த நேரத்துல எது வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு யூ மஸ்ட் கெட் ரெடி. நம்ம ஆயத்தமாக வேண்டும். கேக்குறீங்களா? நான் வந்து ரொம்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும் நினைக்கிறேன், ரொம்ப டூ மச்சா போற மாதிரி தெரியுது, பட் ஐ திங்க் யூ வில் கேட்ச் இட், புடிச்சிக்கு நினைக்கிறேன்.
Faith will see what God wants to see. கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை தான் விசுவாசம் பார்க்கும். நான் அந்த கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் கர்த்தர் பார்க்க விரும்புகிறதை பார்க்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம்? அப்படி இல்லைனா விசுவாசம் இல்லை, அப்படி இல்லைனா விசுவாசம் முடங்கி போயிச்சு. உண்மையிலேயே லோத் மாத்திரம் அவர் விசுவாசம் பேரலைஸ் ஆகாமல், பக்கவாதம் வராமல், வீழ்த்துக்கணும் இல்லாம இருந்ததானா நிச்சயமா எதை பார்த்திருப்பா? சோதம் அக்கிரி வருகிறதான் பார்த்திருப்பான், சோதம் எரிய போகுதான் பார்த்திருப்பான், இந்த உலகத்தோட கிளாமர் அபிதமாக எரிய போகுது பார்த்திருப்பான், சினிமாலாம் எரிய போகுது அவனுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிருக்கும், எல்லா ஆட்டங்களும் ஒரு நாள் எரிய போகுது நான் பார்த்திருப்பான். கரெக்டுங்களா இல்லையா? இல்லைங்களா? ஆமா, நான் பார்த்திருப்பான். ஒரு நாள் ஆபிரகாம் சொன்ன போது என்ன சொல்லிக்க தெரியுமா? ஐ திங்க் தீர்க்க சொல்றா நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஆபிரகாம் சொன்ன உடனே சொல்லியிருக்கணும், லோத்து என் ஜீவனை கொண்டும் கர்த்தர் ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லியிருக்கணுமா லோத்து? ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா லோத்தனோட விசுவாசம் வந்து முழகமாயிச்சு. உட்டா போதுன்ற மாதிரி ஆ தேடி ஓடுறாரு. உட்டா போதும்னு போறாரு எங்க? சோதமுக்கு. What he has seen? He has seen some prosperity in Sodom. சோதம்ல ஒரு பயங்கரமான ஒரு செழிப்பு அவன் பாக்குறான், அவர் எதிர்காலத்தை பாக்குறான். அங்கிருந்து ஒரு பெரிய ஆளா வருது, பெரிய ஆளா ஆக முடியாது, பெரிய ஆளா இருந்த ஆபிரகாம் சொல்லிருக்க மாட்டாரா நீ அங்க போ பெரிய ஆள் ஆயிடுவனு? பெரிய ஆள் ஆக முடியாது. நீ எங்க போறன்னு அழிவை தேடினு ஓடுற. அவன் அழிஞ்சு போகிறது தான் ஒப்பா இருக்குது. அது சோதம் அழிவதுக்கு ஆயத்தமா இருக்குது. உண்மையிலே லோத்தரோட விசுவாசம் சரியான ஒரு நிலையில் இருந்திருக்குமானால் லோத்தர் நிச்சயமாக அறிந்திருப்பான், ஆபிரகாம விட்டா நம்மளுக்கு ஆசிரதம் இல்லாம அழிஞ்சிருப்பான், ஆபிரகாம விட்டா நம்மளுக்கு வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜான்னு சொல்லியிருப்பான், வேற வழி இல்ல ராஜான்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கு தெரியாது அங்கே இருந்திருப்பான் ஆபிரகாம் கூடவே. ஏன்னா கர்த்தர் தான், கர்த்தர் யார் ஆசிரதிக்கு போற? ஆபிரகாம் ஆசிரதிக்கு போறாரு. உங்க கூட இல்லனாலும் என்ன பண்ணுங்க? லோத்து யாரு? என் வேலைக்காரன் அப்படி பண்ணான், போய் அவனை கேட்கறேன்னு சொல்லிடணும், அவங்க இந்த பக்கமே வரவிடாம நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும் லோத்து. லோத்து அதெல்லாம் விட்டாரு. ஆப்போச்சுனடி கெச்ச உடனே எதை பார்த்தார்னா சொல்லவும் பாக்குறாரு. அங்க போனா பெரிய ஆளா இல்ல, ஒரு பெரிய நியாயாதிபதி ஆயிடலாம். ஏன்னா பெரிய ஆளா வரதுக்கு தான் நியாயாதிபதியா இருக்க முடியும், நீதிபதி. உண்மையிலே கர்த்தர் லோத்தை வழிநடத்தி போயிருப்பார், ஆனால் அந்த பக்கம் வழிநடத்தி போயிருக்க மாட்டார். சோதனை தான் எரிய போகுது. பிரியமானவர்களே, இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகத்தினுடைய கிளாமர் அழிய போகுது, ஆமென், இந்த சிவிலைசேஷன் அழிய போகுது, இந்த நாகரிகம் அழிய போகுது, எல்லா ஸ்டைல் எல்லாமே அழிய போகுது, எல்லா பாணி எல்லாம் அழிய போகுது. இந்த ஸ்டைல் எல்லாம் ஒன்னா ஆக போகுது கிடையாது. எல்லா ஸ்டைலு, எல்லா ஃபேஷன்ஸ், இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காக போகிறது கிடையாது. பிரதமான ஒருத்தர் சொல்றாரு, வாட் ஸ்டாப்ஸ் யங் ஒன்ஸ் டு கம்? இந்த நாட்கள்ல மக்கள் வரக்கூடாதபடிக்கு எது தடுக்குதுன்னா அவனோட ஃபேஷன் தான் தடுக்குதான். எது கொஞ்சம் அழுதாக்கு, ஏன்னா இது இதுவாயிடுமே, மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருமே, அழகு போயிடுமே. யூ சீ, லோத் ஹட் சீன் தட். எதை பார்க்க மறந்தான் லோத்? சோதம் அழிப்போகிறதை பார்க்க மறந்தான். Lot could see the glamour of prosperity down in Sodom. Lot could see the possibility of lot of money in Sodom. Sodom la pona nareya pona sambadhikalanu paathanga Lot. Lot could see possibilities when he looked over to Sodom. He could see, being that he was a Hebrew, he might become a great man. Avan or Hebrew na irukkradanaala anga pona or periya aalai
ஒரு இன்டெலக்சுவல் ஃபிகர், அந்த நெஃபியூ ஆஃப் ஆபிரஹாம். ஆபிரஹாம் உடைய நெஃபியூவா இருக்கிறதுனால அங்க போன பெரிய ஆளை எல்லாம் செய்கிறாரு லோத். பட் ஹிஸ் ஃபெய்த் வாஸ் சோ பேரலைஸ்டு பேரலைஸ்டு பை இட். ஆனால் அவருடைய விசுவாசம் உலகத்தினுடைய கவர்ச்சினால அது ரொம்ப முடமாக்கப்பட்டிருக்கு. முடமாக்கப்பட்ட வார்த்தை கரெக்ட் தானே? பேரலைஸ்டு பை இட், இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி. அது கேட்க 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 அதை பார்க்க அதை பழக அவன் அதுக்குள்ள போக போக என்ன ஆகுதுன்னா, இவன் கொண்டு இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முடமாயிடுது. எது? கொஞ்சம் விசுவாசம், விசுவாசம் அவன் பெற்ற கொஞ்சம் விசுவாசம் முடமாயிடுச்சு. அது முடமாறதுனால அந்த சோதம் அழிய போகுதோ அது தெரியல. கச்சா எதை தெரிஞ்சுக்கணும்? அழிய போகிறதா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். He didn't see the fire that was going to destroy. That's subjective. அப்பேற்பட்ட ஒரு ஜீவியமானது அக்கினால எரியப்பட போகிறது என்பதை, அழிய போகப்படுவது என்பதை அவன் பார்க்காமல் போனான். யாரு? லோத். That's the way of people today. இன்றைக்கு மக்களுடைய வழி, மக்கள் அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார்கள். They don't see that faith is paralyzed. அவருடைய விசுவாசம் முடக்கமா இருக்கிறத பார்க்காமல் போனார்கள். Then men today act like television comedians. தொலைக்காட்சி அவர்களுக்கான நடிகர்களை போல, காமெடி நடிகர்கள் போல அவங்களே அவங்க தங்களை மாத்திக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. அவங்க அது அவங்களோட பாணியை எடுத்துக்கிறாங்க, அது அவங்களோட பேட்டர்னாக எடுத்துக்கிறாங்க. இசி கர்த்தர் ஒருபோதும் அதை பார்க்க மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் அதை எடுக்க மாட்டார். God will never see that. தேவன் அதை ஒருபோதும் அதை பார்க்க மாட்டார். பாருங்க, we are just a pilgrims. நம்ம ஒரு வெறுமனை ஒரு யாத்திரைகள் கடந்து போகிறோம். It is all this worldly fashions. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே, எல்லா பாணியுமே, இதெல்லாம் ஒரு நாள் எரிய போகுது. இதெல்லாம் எங்க போகுது? அழிவை நோக்கி கொண்டு போகுது. You see, faith sees what God wants done. கர்த்தர் எதை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விசுவாசம் பார்க்கும். I hope this goes in. அப்படின்றார் திருக்கசி. இது நல்லா உள்ளுக்குள்ள போட்டன்றார் திருக்கசி. போன நலமா இருக்கும்னு. Faith sees what God wants done. கர்த்தர் எதை செய்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எதை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விசுவாசம் பார்க்கும். Women today, they act like movie stars. ஸ்திரீகள் இன்றைக்கு they act like movie stars. அவங்க தங்களே வந்து பெரிய நடிகை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பாணி எடுத்துக்கிறாங்க. No. That's not the way. அது வழி அல்ல. It paralyzes your faith. லோத்தை பார்த்தான். எதை பார்த்தான்? சோதோமை பார்த்தான். அது அழிய போகிறது பார்க்காமல் போனான். But there was another man. இன்னொரு மனுஷன் ஒருத்தர் தான். யாரு? மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி. மோசே கொண்டுதான் விசுவாசம். என்னதான் பெரியாதா இருந்தாலும் சரி, மோசே அவன் அடுத்த விதமாக பார்வோனுக்கு, பார்வோனுடைய அந்த ஸ்தானத்துக்கு அடுத்தபடி அவன் இருக்க போறான். அந்த நிலைக்கு அவன் வரப்போறான். He was raised by Pharaoh's daughter. பார்வோனுடைய மகள்னால விதமாக குமாரத்தை வளர்த்தான். ஆனா ஒரு காலகட்டம் வரும்பொழுது மோசே கூட விதமாக எல்லா கவர்ச்சியும் எழுகுது. எல்லா உலகத்தோட கவர்ச்சியும் எழுகுது. விசுவாசத்தினால மோசே தான் பெருவினான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் பாருங்க, மோசே சாதாரணமான ஆள் கிடையாது. அப்போ எகிப்து வந்து அந்த டைம்ல நம்ம எல்லாம் வந்து, அதாவது
இந்த பிசிக்கல் காரியங்களை நேச்சரான காரியங்களை பார்க்கும் பொழுது மோசே பெரிய ஆளு. பதவி இந்த இதெல்லாம் பொருள் எல்லாம் பார்க்கும் பொழுது மோசே இருக்கிறதுல பயங்கரமான ஆளு. மோசே வந்து அந்த காலத்துல எகிப்து தான் இருக்கிறதுல பயங்கரமான ஒரு நாடு. அந்த அந்த டைம்ல மோசஸ் டைம்ல எல்லா தேசங்களும் பயப்படும் எகிப்தை பார்த்தாலே. திருக சொல்றாரு மோசே பயங்கர வல்லவன் எல்லாத்திலுமே. அப்படியே அப்படி படுத்துக்கிட்டே அப்படி படுத்துக்கிட்டே பார்த்துட்டே இருப்பாரான். அநேக ஸ்திரீகள் முன்னாடி வந்து நடனமாடுவார்கள். எல்லா பெண்களும் வந்து நடனமாடுவாங்க. ஏற்ற இந்த வாயில திராட்சை பண்ணி ஊட்டுவாங்க அவருக்கு. அவர் சாப்பிட்டே வந்து சொல்லுவாராம் திரும்பி வேலை காட்டுல பார்த்து. அந்த படை மூணாவது படைய அதாவது ஆர்மி அந்த மூணாவது படைய கூட்டுன்னு போயிட்டு அந்த தேசத்தை ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம் மோசே. அவர் அப்படி சொல்லிட்டு இங்க நடிகை ஆடுற நடனத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க போவாங்க ஜெயிச்சுட்டு வந்து இருப்பாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு மோசே. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அப்படியே பயங்கரமா படுத்து ரசிச்சுக்கின்னு அடுத்து பார்வனுடைய நிலைக்கு வரப்போகிறவன் அப்பேற்பட்ட மோசே. உங்களுக்கு தெரியுமா நினைச்சிருந்தா ஏகப்பட்ட ராணிகள் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எத்தனை ப்ரொபோசல் அவனுக்கு வந்திருக்குமோ தெரியல. எத்தனை ராஜாக்கள் தன்னுடைய மகள்களை கொடுக்க முடியாது ஆசைப்பட்டாங்களோ தெரியல. கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே வல்லவனாச்சே மோசே. எத்தனையோ ராணிகள் வந்திருப்பாங்க மோசேக்கு முன்னாடி. ஆனா உங்களுக்கு தெரியுமா என் தெரியல மோசே எந்த ஒரு பொண்ணையும் பார்க்கவே இல்லை. எல்லா பிரஷர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் முன்னாடி இருக்குது. நமக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. உண்மையில அவருக்கு முன்னாடி கணக்கு போடும் போது ஒரு டம்மி பீசுங்களா நம்ம அதை கணக்கு போடும் போது நம்மளாதான் ஆசைப்படுத்த எடுத்து வாயில போட்டுக்கிறோம். நாட் ஃபார் ஜோக்கர். ஆனா அப்பேற்பட்ட மோசேவே அநித்தியமான அனுபவிப்பதை காட்டிலும் எப்படி பார்த்தாரா இதெல்லாம் வந்து பாக்கிறதுக்கு அந்த கவசி எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அசிங்கமா தருது அவருக்கு. அதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களா இருக்குது எல்லாமே. அது உண்மையே சந்தோஷம் தான். ஆனா பாவ சந்தோஷம் அது அநித்தியமானது. அதெல்லாம் அதெல்லாம் வந்து உதவாது. அதெல்லாம் நீண்ட வரப்போறது கிடையாது. அது டெம்பரரி தான். அதெல்லாம் ரொம்ப நாள் வரப்போறது கிடையாது. பாருங்க மோச எதை பார்த்தா எல்லாம் சகலமும் சகலகளா வல்லவன சகலமா அவனுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஏற்பட்ட மோசேவே எல்லாத்தையும் எப்படி பார்த்தானா குப்பையாக எண்ணினு சொல்ற போல் எழுதுகிறார். குப்பை என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் எப்படி போட்டிருக்குன்னா டங்குன்னு எழுதப்பட்டிருக்கு. டங்குனா சாப்பிட்ட ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு வைத்தது வெளியே வந்த சாணம். அது எல்லாம் சாணமா. அவன் பார்க்கறது அப்படிதான் தெரியுது அவனுக்கு. எல்லாம் சாணம் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. எப்படி இது பாருங்க. அவனோட பதவி அவனுக்கு சாணமா தெரியுது. அவன் முன்னாடி இருந்த அவனுடைய இந்த உலக ஆசைகள் எல்லாமே அவனுக்கு சாணமா தெரியுது. மைட் பி ஹி மைட் பிகம் ஹி குட் ஹவ் பிகம் பிக் ஸ்போர்ட்ஸ் மேன். ஸ்போர்ட்ஸ் வல்லவனா இருக்கலாம். அது அவனுக்கு சாணமா தெரியுது. எதுவுமே அவனுக்கு முன்னாடி பெருசா தெரியவே இல்லை. தெரியுமா ஏதோ அவனை கவர் நீடித்தது என்றால் எப்படி சொல்லலாம் பகட்டு வாழோ. இந்த உலகத்தினுடைய காரியமோட கவர்ந்து இழுக்கல. ஏதோ ஏதோ அவன் பார்த்தான் என்றால் கர்த்தர் அவன் எதை பார்க்க முடியாத விரும்புகிறாரோ அதை அவன் பார்த்தான். பாத்தீங்களா கர்த்தர் மோசே அவன் எதை பார்க்க முடியாத கர்த்தர் விரும்பினார் அதை பார்த்தான். எதை பார்த்தான் கர்த்தர் எதை பார்க்க விரும்பினார். கர்த்தர் எதை பார்க்க விரும்பினார் என்றால் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியில போகிறதை பார்க்க விரும்பினார். இஸ்ரவேலர்கள் வாக்குத்த பூமிக்குள்ளாக போகிறதை பார்க்க விரும்பினார். இஸ்ரவேலர்கள் அடிமை தேசத்தில் இருக்கிறதை தேவன் பார்க்க விரும்பவில்லை. ஆமே கேக்குறீங்களா இல்லீங்களா. ஆமே எதை பார்த்தான். இது அவர்களுடைய டெம்பரரியான வீடு. இது அவர் வெறுமனை யாத்திரிகள். இது அவர் சொந்த இடம் கிடையாது என்பதை பார்த்தான். யாரு மோசே. ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஜீவிக்கிற இந்த இடம் நம் வாழ்கிறதான இந்த தேசம் வாழ்கிறதான இந்த பூமி இப்பொழுது நாம் இருக்கிறது
இட்ஸ் ஜஸ்ட் எ டெம்பரரி திங் வெறுமனே தற்காலிகமான ஒரு காரியம் இது கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரமா நாம இருக்கிறோம் பட் வி ஆர் பாசிங் நாம் பார்க்கறதெல்லாம் உண்மை கிடையாது நம் கண்ணால பாக்குறது எல்லாமே செய்கிறது தெரியுமா இந்த இந்த நமக்கு இருக்கிறத பிக்கஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் எது நமக்கு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் தெரியுமா கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறோம் அதை பார்க்க கூடாது தடையா இருக்குது எதுன்னா நம்முடைய சரீரம் நமக்கு தடை நாங்க தெரிய சரீரம் தடை உள்ள விசுவாசம் பார்க்க விரும்புது எது ஆத்மாக்குள்ள ஒரு விசுவாசம் எது தடையாக்கு தெரியுமா இந்த கண்ணு தடை இது தடை இந்த காது தடை இந்த ஐந்து புலன்களும் நமக்கு தடை மனுஷன் எதை பாக்குறான்னா அவன் கண்ணுல பாக்குறத அவன் நம்புறான் அதுதான் அவனுக்கு கவர்ச்சி ஆகுது அதுதான் அவனுக்கு எப்படி இது அங்க போனாங்க பெரிய ஆளா இல்ல பயங்கரமான ஆளா இல்ல அப்படின்னு நினைக்கிறான் அவன் அது அவனுக்கு சரியா இருக்க நினைக்கிறான் பட் மோசே அப்படி இல்ல ஆமென் மோசே நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கமா நெக்ஸ்ட் ஃபாரோ அடுத்து பார்வனாக அவன் ஆகியிருப்பான் மோசே அந்த நிலைமைக்கு வந்துட்டார் மோசே நினைச்சா நடக்கக்கூடியதான ஒரு நிலைமை அது மோசே பேர கட்டால் அலறுவாங்க எல்லாருமே அப்ப ஏற்பட்ட மோசே கல்யாணம் கூட அவருக்கு முக்கியம் கிடையாது அது ஹிட் அ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஹிட் பண்றேன் நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு காரியம் கல்யாணம் இன்னைக்கு உண்மைதான் அது பட் மோசேக்கு அதை காட்டில முக்கியமான ஒரு காரியம் இது ஏனா விசுவாசம் கல்யாணம் பண்ண மாட்டா போதும் இருக்காது விசுவாசம் எதை பார்க்கதான் கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை விசுவாசம் பார்க்கும் எதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் அதுதான் விசுவாசம் பார்க்கும் மோசையின் கர்த்தர் எதை பார்க்க விரும்பினார் பாருங்க எப்படி மோசை அதை பிடிச்சிருப்பாரு எப்படி மோசை செஞ்சிருப்பாரு எல்லாமே இருக்காரு எல்லாம் சொகுசுக்குள்ள இருக்குது எல்லா என்ன சொல்றது அவன் அவன் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய காரியங்களும் அவனுக்கு முன்னாடி இருக்குது அவன் நினைச்சத பயங்கர சுகபோகமாக ஜீவித்திருக்கலாம் பயங்கரமா வாழ்ந்திருக்கலாம் அவன் எங்க எகிப்துல ஆனால் மோசே அதெல்லாம் தள்ளி போட்டான் அவன் எப்படி எடுத்தான் அதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எடுத்துக்கொண்டான் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் ஏன்னா மோசேக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏன் நல்லாவே தெரிஞ்சிச்சு இது உருப்படாத இடம் எகிப்து என்ன தெரிஞ்சது மோசேக்கு மோசேக்கு என்ன தெரிஞ்சது நடக்க போறது கிடையாது நடக்க போறது கிடையாது எங்க உயிர்த்தெழுத்து நடக்க போறது பாலஸ்தீன தேசத்தில் நடக்க போறது உயிர்த்தெழுதல் ஃபைத் டசன்ட் லுக் அட் தி பிரசன்ட் டைம்ஸ் நம்ம எங்க ஜீவிக்கிறோமோ அந்த காலத்தை சுத்தி பார்க்காத விசுவாசம் அதுதான் முக்கியம் என்று ஒருபோதும் பார்க்காது அதுதான் வாழ்க்கை என்று பார்க்காது எங்க பார்க்கும் விசுவாசம் அதையும் தாண்டி பார்க்கும் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான் யாரு மோசே கஷ்டமா இருக்கும் போது தெரிஞ்சு மோசைக்கு எங்க இந்த இஸ்ரவேலர்களோட பெரிய போராட்டமா இருக்கும் போது தெரிஞ்சிச்சு ஆனால் மோசை என்ன பார்த்தானா கர்த்தர் எதை பார்க்க முடியாத அவன் பார்க்க முடியாத விரும்பினாரோ அதை அவன் பார்த்தான் இப்ப என்ன பண்ணான் மோசே மோசே என்ன பண்ணானா மோசேனுடைய விசுவாசம் இதனால மோசே செய்தான் மோசே தன்னுடைய விசுவாசத்தால் செய்தான் இப்ப மோசே என்ன செய்கிறான் அவன் தன்னுடைய விசுவாசத்தினாலே உலகத்துடைய கவர்ச்சியை மூடமாக்கி போட்டான் கேக்குறீங்களா புரிய ரெண்டு காரணம் தான் இருக்குது there are only two things ஒன்று உலகத்தினுடைய கவர்ச்சி உங்களுடைய விசுவாசத்தை உணமாக்கி போடணும் அப்படி இல்லைன்னா
என்னாச்சு ரெண்டு காரணம் தான் இருக்குது. ஒண்ணு, உலகத்தினுடைய கவர்ச்சி உன்னுடைய விசுவாசத்தை முனமாக்கி போடணும். இல்லனா உன்னுடைய விசுவாசம் உலகத்தோட கவர்ச்சியை முனமாக்கி போடணும். பரமதா சொல்றார், Either your faith will paralyze glamour or either glamour will paralyze your faith. Now you have to take one or the other. And you see the Bible doesn't change. God don't change. He is unchangeable God. ஒன்று, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி உன்னுடைய விசுவாசத்தை முனமாக்கி போடணும். அப்படி இல்லனா உன்னுடைய விசுவாசம் உலகத்தினுடைய கவர்ச்சியை முனமாக்கி போடணும். அர்த்தம் என்ன? எது வந்தாலும் சரி, உன்னை எதுவுமே கவர்ந்து எடுக்க முடியாத அளவுக்கு அந்த நிலைக்கு வரணும். ஆமென். லோத்தினுடைய வாழ்க்கையில் எது நடந்தது? உலகத்தினுடைய கவர்ச்சி லோத்தினுடைய விசுவாசத்தை முனமாக்கிச்சு, கரெக்டுங்களா? எதுவுமே மோசை எல்லாத்தையும் விட்டாடி போயிட்டார். அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவித்து காட்டிலும் எல்லாவற்றும் குப்பை என்று எண்ணினான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குப்பை. எதை பார்த்தான் மோசை? There is a life beyond this place. இது நிரந்தரமான வீடு என்பதை இல்லை என்பதை நான் பார்த்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் எப்படி தெரியும்? He will start preparing. கர்த்தர் எதை பார்க்க முடியாத அவன் பார்க்கிறானோ, அவன் பார்த்த பிறகு அவன் அப்படியே இருக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? இப்ப பாணம் சொல்றார், he will act accordingly. அவன் அதன்படியாக அவன் செயல்படுவான். கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ பார்த்ததுக்கு அப்புறமா செயல்பட ஆரம்பிப்பான். That's what happens. அவன் செயல்பட ஆரம்பிச்சான். மோசே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். That proves whether he has faith or not. ஆம் பிரியமானவர்களே, That's what happened. யோசேப்பதான் பார்த்தான். எதை பார்த்தான்? பாலஸ்தீன தேசத்தெல்லாம் உயிர் தேர்தல் நடக்க போகுது. யோசேப்புக்கு தெரியும். When his faith seen that, அவன் விசுவாசம் அதை பார்த்த பொழுது அவன் என்ன பண்ண தெரியுமா? ஹே, நான் இங்க இருந்து கடந்து போயிடுவேன் சீக்கிரமா. நான் செத்ததுக்கு அப்புறமா என் எலும்புகளாம் இங்கே விட்டுறாதீங்க. என் எலும்புகளாம அங்க எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போயிட்டு எங்க முற்பிதாக்கள் எங்க வச்சு வைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல வைங்க. யார் முற்பிதாக்கள்? யோபு எங்க வச்சாரோ அங்க வைங்க. யாக்கோபு எங்க அடக்கம் பண்ணாங்களோ அங்க வைங்க. ஆபிரகாம் சாராள எங்க அடக்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துல அடக்கம் பண்ணு. They started preparing. They started acting accordingly. அதன்படியாக செயல்படுத்த ஆரம்பிச்சார்கள். You can assess your state. உங்களுடைய நிலைமை அவிதமாக நீங்கள் அழைச்சி ஆராய்ந்து பாருங்க. உண்மையிலே கர்த்தர் பார்க்க வேண்டிய விரும்புகிறதை நாம் பார்க்கிறோமா? எதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார் அதை நாம் பார்க்கிறோமா? நான் சொல்றோம், இந்த உலகம் இன்னும் குடி செய்து அழிய போகுது. நாம் பார்க்கதான் எந்த காரியமே எல்லாம் அநித்தியமான காரியங்கள். இதுமே வந்து அதிகமாக நித்தியமான காரியங்களே கிடையாது. காலகாலமா அப்படியுமே இருக்க போறது கிடையாது. காலகாலமா அதுமாக என்ன சொல்றது நீடிக்க போறது கிடையாது. ஒரு முடிவுக்கு வரபோது டோன்ட் டேக் திஸ் கிளாமர். உலகத்தினுடைய கவர்ச்சியை ஒருபோது எடுக்காதீங்க. என்ன செய்யறது? அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு விசுவாசத்தை ஒருபோது முடக்கமாக்கிடாதீங்க. நீங்க யங் ஒன்ஸ், வாலிபர்களான இந்த நேரத்தில் தயவு செய்து உங்களுக்கு விசுவாசத்தை முடக்கமாக்கிடாதீங்க. இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியால விசுவாசம் முடக்கமாக்கிடாதீங்க. உலகத்தினுடைய பாணியினால உங்களுக்கு விசுவாசத்தை முடக்கமாக்கிடாதீங்க. நீங்க பெற்ற கொஞ்சம் விசுவாசத்தை நண்பர்களுக்காக விசுவாசம் முடக்கமாக்கிடாதீங்க. சினிமா படங்களுக்காக விசுவாசம் முடக்கமாக்கிடாதீங்க. தேவையில்லாத காரியங்களை செய்கிறதுனால விசுவாசம் முடக்கமாக்கிடாதீங்க. யூனோ, அப்படியே ரொம்ப நாள் முடக்கமாயிடாது. நான் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்? முடக்கமாக்கிட்டு அமைதியா இருக்கும்.
நாளாக 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 அது செத்து போயிடும். அது செத்து போச்சு எங்க போகும்? அது கதறம் உள்ள இருந்து. என்ன கதறம்? ஐயோ இறந்துட்டாயே, அதையோ விட்டுட்டாயே அப்படின்னு. காது கேட்காதா அப்ப உனக்கு? திருக்க சொல்றாரு, அப்ப உனக்கு காது கேட்காது. எப்ப காது கேட்கணும்? உன் மூளைக்கு போற ரத்தம் நின்னுச்சுன்னா அப்பதான் உள்ள அந்த கத்திர சத்தம் உனக்கு கேக்குமா. அதனால மூளைக்கு ரத்தம் போகும்போது கர்த்தரை பிடிச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஆமே. என்றைக்கு ஜீவன் போகுமோ நமக்கு தெரியாது. ஜீவன் போறத பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஆனால் நம்முடைய ஜீவம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, நாம் உண்மையிலே கர்த்தர் பார்க்க விரும்புகிறதா நாம் பார்க்கிறோமா, கர்த்தர் பார்க்கிறதா தான் நாம் பார்க்கிறோமா? Let it go deep in. I hope this goes in. And சொல்றார், இது உள்ளே போனால் நலமா இருக்கும். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை பார்ப்பது, அதுதான் விசுவாசம் பார்க்கும். விசுவாசம் வேற எதுவுமே பார்க்காது. கர்த்தர் செய்ய விரும்புகிறதா விசுவாசம் பார்க்கும். கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இந்த உலகத்தை அழிக்க போகிறார், இந்த பூமியை அழிக்க போகிறார். ஆமே. இந்த ராஜ்யங்கள் அழிய போகுது, அதான் கர்த்தர் பார்த்தார், அதான் தீர்க்கதரிசனமா உரைச்சாரு. ஆமே. உண்மையிலேயே ஒரு மனுஷன் விசுவாசத்தை கொண்டு போனா அதை கண்டிப்பா அவனும் பார்ப்பான். என்ன பார்ப்பான்? இது இது வேலைக்காவதுறான்னு பார்ப்பான். நான் கேக்குறேன், ஒரு காரியம் வந்து அழிய போதும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் அவர்த்த காலத்தை எடுப்பானா? ஒரு கம்பெனி வந்து இன்னும் 2 வருஷத்துல திவாலா ஆயிட போகுது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போவோம்? ஒருவேளை இந்த கொரோனா டைம்ல ஒரு 5 நாள் வேலை கச்சா கூட போதுன்ற மாதிரி போனாலும் போலாம். 1 மாசம் 2 மாசம் வேலை கச்சாலும் போலான்னு. பட் ரியலி லாங் டைம் பாக்குறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அந்த கம்பெனியே ஒண்ணு மேல திவாலாக போது அவன் தெரிஞ்சுச்சு, அவன் என்ட்ரே பண்ண மாட்டான், காலை வைக்க மாட்டான், அதுல போக மாட்டான். அந்த பக்கமே ஆட போட நான் வீட்லயே தலை இருந்துக்கிறேன்டுவான். உண்மையிலே இந்த உலகம் அழிய போகுது, இந்த நாகரிகம் அழிய போகுது, இந்த பாணிகள் எல்லாம் அழிய போகுது, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகுது. இது ஒண்ணுமே கிடையாது, இது வேலைக்கு ஆகாது, இந்த குடினால நம்மளுக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது, இது அழிய போகுது, இது அழிவுக்கு ஏதுவானது, இந்த புகைப்படிக்கிறது அழிவுக்கு ஏதுவானது அப்படின்னு அவன் பார்த்துட்டானா, அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் செய்வானா? அத உண்மையில அவனுக்கு தெரியல. காரணம் என்ன? அவன் விசுவாசம் அவனுக்கு முடக்கமாயிடுச்சு. His faith is paralyzed. அவன் விசுவாசம் முடங்கி போயிடுச்சு. பரவாயில்ல, அதுல என்ன முடக்கமாயிட்டான், அப்படியே இருந்துலான்னு ஆபத்து நாள் ஒண்ணு வரும். திருக்க சொல்றாரு, தாவீது சொன்னது கரெக்ட் தான், ஆபத்து நாளிலே அவர் அனுகூலமான துணையா இருக்கிறாருன்னு. அதுக்குன்னு உங்க இஷ்டப்படி இருந்துட்டு திடீர்னு போயிட்டு ஆண்டவரே ஆபத்து அனுகூலமான துணையா உதவி செய்யணும்னா செய்ய மாட்டாரான். அது திருக்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்ப செய்வாரு? அதான் சொல்றாரு, என் வழிகளை நினைத்து என் பாதங்களை அவருடைய வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக திருப்பினதுக்கு அப்புறமா. That's a 119 psalm நினைக்கிறேன். என் வழிகளை நினைத்து எப்போ? சவுல் ஆட்கள்லாம் வந்து அம்பு வச்சுக்கிறாங்க ரெடியா தாவீத கொலை பண்றதுக்கு. வீட்டுக்கு வெளியில அங்கங்க உட்காந்துக்கிறாங்க அம்பு வச்சுன்னு. தாவீது வீட்டை விட்டு வெளியே வர முடியல, வெளியே வந்தா காலி அவுட்டு. தாவீது கதவு சாத்தின்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கணும். அவருடைய வாழ்க்கையெல்லாம் சிந்திச்சு பாக்குறாரு. ஆண்டவரே நான் எங்க தப்பு பண்ண, ஆண்டவரே நான் எங்க உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டேனா, நான் எங்க தவறு செஞ்சிட்டேனா, எல்லாத்த டிக்கு போடுறாரு. எல்லாத்த டிக்கு போட்டு சரியானதுக்கு அப்புறமா அதான் சொல்றாரு, என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்து, as I thought on my ways, நான் என்னுடைய வழிகளிலே சிந்தித்து என்னுடைய பாதங்களை கர்த்தருடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினதுக்கு அப்புறமா அவர் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருப்பார். திருக்கதரிசி இதெல்லாம் செய்யாம ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார்னா கண்டிப்பா அந்த டைம்ல செய்ய மாட்டார். இட்ஸ் எ வார்னிங், இது நிச்சயமாக எச்சரிப்பு. டர்ன் யுவர் செக் யுவர் லைஃப்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, we don't know how long we going to live. நான் நாட்கள் பார்க்கும் பொழுது இது எல்லாரும் இந்த கொலை நோய் விதமாக தொட்டுனே வருது. கர்த்தர் மட்டுமாக நம்ம கிருபை கொடுத்தார். எத்தனை நாள் இருக்க போறோம்ன்றது யாருக்குமே தெரியாது, யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. பாஸ்டர் சொன்ன மாதிரி முதல் நாளை தப்பிச்சுக்கணும், ரெண்டாவது நாள் தப்பிச்சுக்கிறோம் வருது. ஆனா இதே மாதிரி 3, 4, 5, 6 ஏகப்பட்ட ஆளே வருது.
இதுல எத்தனை பேர் தப்பிக்க போறோம் நாம் அறிவோம். அதை குறித்து நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம கவலைப்பட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம பயப்படாதது ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய பாதங்களை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக சாட்சிகளாக மாற்றினோமா, எல்லாத்தையும் வாழ்க்கையை சரி பண்ணினோமா, உலகத்தை வெறுத்தோமா? ஆமென். இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்கள் இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. இதெல்லாம் கொடுத்துருக்கான் எதுக்கு? கவர்ந்து இழுக்க முடியாது. என்ன பண்ண தெரியுமா? எஜுகேஷனை கொடுத்துட்டான். நல்லா போச்சுடா, நீ பெரிய ஆயிட்ட, நல்லா போச்சுன்னு நல்லா சம்பாதிச்சா நீ சந்தோஷமா இருப்ப. நல்லா போச்சு, நல்லா சம்பாதிச்சவங்களாம் எல்லாருமே சொல்ல, அது நீ எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. இல்ல சந்தோஷத்தை அது கொடுக்க முடியாது. ஆனா பேய் அவன் சொல்றது அந்த மாதிரி, நல்லா படி, ஃபாரின்ல போய் சம்பாதி, நல்லா ஆயிடுவேன், நல்லா இருப்ப, அது கொடுக்காது. பிரபாணம் சொல்றாரு, எஜுகேஷன் இஸ் ஆஃப் தி டெவில். அதுக்காக நம்ம படிக்கூடாதுன்னு சொல்ல, அவர் சொல்ற மாதிரியே படிக்கணும். பட் அது நம்மளுக்கு உதவி செய்யாது. That has taken us long from God. கர்த்தருக்கு நம்ம ரொம்ப தூரத்துல நம்ம இழுத்துன்னு போயிடுச்சு. எது? எஜுகேஷன் இழுத்துன்னு போயிடுச்சுன்றாரு. படிப்பு இழுத்துன்னு போயிடுச்சு நம்மள, நம்ம இன்டெலிஜென்ஸ் இழுத்துன்னு போயிடுச்சு, புத்தி சாத்திரம் இழுத்துன்னு போயிடுச்சு. நோ, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் அட் ஆல். நமக்கு அது உதவி செய்ய போறது கிடையாது. ஆப்பிரியமானவர்களே, மோசே சொன்ன மாதிரி நிச்சயமாக நாமும் சொல்ல வேண்டும். என்னது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும். மோசைக்கு எந்த மாதிரி பெருசா நம்மளுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. ஆனா இதுக்கிற கொஞ்சம் சொல்றேன், அதையே அதை அனுபவிப்பதை காட்டிலும். அவன் டேக்கிங் சைட்ஸ் வித் ஜீசஸ், கர்த்தர் இடத்துல கர்த்தர் பக்கமாக எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது. எல்லாவற்றையும் வெறுத்து, எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி, இதெல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய போவது கிடையாது. இந்த உலகத்தோட பாணி நமக்கு உதவி செய்ய போவது கிடையாது. டோன்ட் டேக் த ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உலகத்தோட பாணியை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நோ, டோன்ட் டூ இட். வாட் யூ ஆர், ஜஸ்ட் பி லைக் தட். எப்படி இருக்கிறோம் அப்படியே இருங்க. இது சரியா இல்லையான்றது நமக்கு சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு இந்த செய்தி தான். நம்ம எப்படி ஜீவிக்கணும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும், சொல்றதெல்லாம் சொல்ல வேண்டியது இதுதான். அதனால என்ன, இப்படி பண்றதுனால என்ன? இல்ல, அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, உன் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எங்க போகுதுன்னா, பக்கவாதத்துல போகுது. முடக்கப்பட்ட விசுவாசத்துல போகுது. முடக்கப்பட்ட விசுவாசத்துல போனா ஆபத்து வந்தா ஏஞ்சு கூட நிற்க முடியாது. ஆபத்து வந்தா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நிலைமைக்கு நம்ம யாரும் போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹேட் த வேர்ல்ட். நான் சொல்லிட்டேன், நான் இந்த உலகம் இது அழிவுக்கு ஏதுவானதா இருக்குது. இது அழிய போகுது. எதுவுமே நமக்கு உதவாது. நமக்கு எதுவுமே உதவி செய்ய போறது கிடையாது. ஃபெய்த் வில் 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 சீ வாட் காட் வாண்ட்ஸ் டு டு. கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதே விசுவாசம் பார்க்கும். அலசி ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய ஜீவிங்களை. நிச்சயமாகவே கர்த்தர் பார்க்கதே பார்க்கிறோமா, அல்லது அநித்தியமான இந்த பாவ சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோமா? அதை பார்த்தான், அதெல்லாம் குப்பை என்று எண்ணினான் மோசே. ஒண்ணுமே இல்லாம கடைசியா இந்த பக்கத்தை எடுத்துக்கினான். அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன வழி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா மோசே அந்த பக்கம் எடுத்துக்கிறான். என்ன நடக்க போகுது அடுத்த நாள்ல, அது கூட அவன் பெருசா எடுத்துக்கல, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டான். ஆனாலும் தேவன் மோசையை ஒருபோதும் விடவே இல்லை. அது கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். யோசுவா இடத்துல நான் மோசையோட கூட இருந்தது போல அப்படின்னு அர்த்தம். மோசையை விட்டதே கிடையாது ஆண்டவர். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு வெளியே வந்த போதும் கூட ஆண்டவர் உள்ள, ஆண்டவர் இன்னும் மோசையோட கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோட கூட இருப்பார். கர்த்தர் உதவி செய்வாராக. டேக் தி ஃபெய்த். விசுவாசத்தை வளரும்படியாக அனுமதியுங்க. அனுமதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள அதற்கு விசுவாசம் வளரட்டும். எதுக்கு வளரணும் பார்த்தார்? ஒரு நாள் வருது, அதனால நமக்கு அது தேவை. நான் சொன்னேன் இல்லையா, போருக்கு போகிறவங்க அங்க போர் காலத்துல போய் ஆயத்தம் பண்ண முடியாது. போருக்கு முன்னாடி நம்ம ஆயத்தம் பண்ணணும். முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிடும். முன்னாடி செருப்பு எல்லாம் போட்டுக்கணும், ஷூ எல்லாம் போட்டுக்கணும், எல்லாத்தையும் கட்டிடணும், டைட்டா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் போருக்கு போக முடியும். எப்ப போர் வரும்னு யாருக்குமே தெரியாது. எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் யாருக்குமே தெரியாது. Well, let's allow the Holy Ghost faith to grow. விசுவாசம் வளரும்படியாக நாம் அனுமதிக்கலாம். இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் எல்லாத்தையுமே தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க, தயவுசெய்து தள்ளி போட்டுருங்க. அது நமக்கு தேவையே இல்லை, அதுக்கு வேண்டாம். நமக்கு
நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது. ஆமா, அது எங்க கொண்டு போகும்? நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகும். எங்க கொண்டு போகும்? அது ஒரு நாள் எரிக்கப்பட போகுது, ஒரு நாள் அழிய போகுது. எல்லாமே அங்கதான் வந்து கீழே இருந்து வந்துச்சு. எல்லாம் அழிவுக்கு ஏதுவானது, மேலேந்து வந்ததுதான் ஒண்ணுமே அழிவுக்கு ஏதுவானது கிடையாது. கீழே இருந்து வந்தா எல்லாமே அழிவுக்கு ஏதுவானதா இருக்குது. கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம கண்களை மூடி நாம் செபிக்கலாம், ஜெபித்து நாம் முடிக்கலாம். நேரம் அதிகமாயிடுச்சு. விசுவாசம் எப்பொழுதுமே கர்த்தர் எதை பார்க்கிறாரோ அதை தான் பார்க்கும். நமக்கு உண்மையிலே விசுவாசம் இருக்கிறதா? உண்மையிலே நாம் விசுவாசியா? கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை நாம் பார்க்கிறோமா? கர்த்தர் எதை பார்க்கிறாரோ அதை நாம் பார்க்கிறோமா? அல்லது பேய் எதை பார்க்கிறானோ அதை நாம் பார்க்கிறோமா? உலகத்தோட மக்கள் எதை பார்க்கிறாங்களோ அதை பார்க்கிறோமா? உலகத்தோட மக்களுக்கு களியாட்டங்களும் எல்லாவற்றிலும் தான் அவங்களுக்கு சுகபோகம் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய மக்களுக்கு, விசுவாசத்தை பெற்ற மக்களுக்கு அது இல்ல அவங்களுக்கு சந்தோஷம், அது இல்ல அவங்களுக்கு ஆசை. இதான் உங்களுக்கு ஆசை, இதான் சந்தோஷம். கர்த்தருடைய பக்கம் எடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு சந்தோஷம். கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை பார்க்கறதுல அவங்களுக்கு சந்தோஷம். மோசே எல்லாவற்றையும் வெறுத்து அவன் ஒரு நாள் வந்த பொழுது பார்வனுடைய குமாரத்தி, குமாரத்தின் மகள் என்னப்படுவதை கூட வெறுத்துட்டான். அதை கூட அவன் சொல்றது விருப்பமா இல்ல. அப்ப என்ன சொல்ல விருப்பப்பட்டவன்? அவன் நான் ஆபிரகாமுடைய குமார் என்று சொல்ல விருப்பப்பட்டான். நாம் திருக்க சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய குமார் என்று சொல்ல விருப்பப்பட்டான். Hallelujah. Why? He has seen there is a resurrection in Abraham's genes. Abraham's sandhayila oru veetterudhu irukapodu endrai paarthan. Yaaru? Mose. Egyptile veetterudhu irukapodu kediyadu. Pyramidile porcha vachalam veetterudhu nadakapodu kediyadu. Kuruni gopurathile ulla pottu nalla mummify panni pochalam adu uliye veliya vara mudiyadu. Edhai paarthan? Mose. Mose, he has seen life beyond Egypt. Egypt irukkadana aasigale kaatilum irukkadha ella sandoshangale kaatilum ange oru uithathil irukkadha endrai paarthan Mose. Adaidan kathar avan paarkka mudiyaga viruminar. Avada makkal velile pogradhai paarkka viruminar. Adhe andha vadiye avan therindukondan. He's taken the way of the despised few. இகழப்பட்டதான மக்களுடைய அந்த பக்கத்தை அவன் எடுத்துக்கொண்டான் மோசே. Despised few, மக்களால் வெறுக்கப்பட்டதான ஒரு கூட்டத்தை அந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டான் மோசே. எல்லாத்தையும், எல்லா சந்தோஷங்கள் அனுபவத்தை காட்டிலும் பார்க்கலும் எல்லாத்தையும் வெறுத்து இந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டான். கர்த்தன் உதவி செய்வாராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவராக. நம்ம இறக்கமாயிருப்பாராக. இந்த உலகத்துடைய ஆசைகள்லாம் நாம் விட்டு ஓட முடியாது. கர்த்தர் கிருபை பாராட்டுவராக. எல்லாவற்றையும் வெறுத்து பிரியமானவனே எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை தர முடியாது. எல்லாமே அழிவுக்கு ஏதுவானதா இருக்குது. இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாமே கர்த்தர் ஒருவரே ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரே ஜீவனின் ஊற்று. நம்முடைய ஜீவத்தை முழுமையாக சரணாகதியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாம் கேட்க வேண்டியதான் ஒன்றே ஒன்று, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. என் விசுவாசம் உயர்ந்து காணப்படட்டும் கர்த்தாவே. ஒருவேளை நண்பனே இந்த உலகத்துடைய கவர்ச்சியினால உங்களுடைய விசுவாசம் முடக்கமா இருக்குமானால், பக்கவாதத்தில் இருக்குமானால், எழுந்துக்கவே முடியல, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என் நிலைமை ரொம்ப மோசமாகுது, இந்த உலகம் அவ்வளவா இழுத்துச்சு, கவர்ந்து இழுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாயனால் நான் சொல்லட்டும், மகத்தான வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். A great physician is here. மகத்தான வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறார். எப்பேற்பட்ட வைத்தியர்! எவ்வளவு முடக்கமானாலும் சரி, நரம்புகள் இழுத்துக்கொண்டாலும் சரி, அதை குணமாக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. உன் ஆவிக்குரிய நிலைமையை குணமாக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. ஓ, அன்றைய தினத்தில் நன்றாக இருந்தனே, அப்பொழுது நன்றாக இருந்தனே, சிறுவனாக இருந்த பொழுது நன்றாக இருந்தேனே, சிறுவனாக இருந்த பொழுது நன்றாக இருந்தேனே, இப்பொழுது என்னோட வாழ்க்கை எப்படி மாறிவிட்டதே என்று கவலைப்படுவேனால் கவலைப்படாதே. உன் விசுவாசம் முடக்கப்பட்டு போய்க்குமானால், பக்கவாதத்தில் இருக்குமானால் கவலைப்படாதே, பயப்படாதே. மகத்தான வைத்தியர் இருக்கிறார்.
எல்லா பக்கவாதத்தையும் பாரலைஸ் ஃபெய்த்தையும் குணமாக்க கூடியவர் அவர் ஒருவரே. சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. எல்லாவற்றையும் திரும்ப அளிக்க முடியாத கர்த்தர் இந்த நாளிலே நம்மை குடும்படியாக செய்திருக்கிறார். அவரிடத்துல கேள், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, இந்த உலகத்துடைய கவர்ச்சியானது அவ்வளவா எடுத்துக்கொண்டு போனது, இப்பொழுது நான் காண்கிறேன் அது அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறது. நான் பார்க்கிறேன் என் விசுவாசம் வளர்ந்து காணப்படட்டும், என் பக்கவாதத்தை நீக்கும் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய பாரலைஸ் இந்த சிச்சுவேஷனை சூழ்நிலையை மாற்றுவீராக. நாங்கள் எழுந்து காணப்பட எங்களை கிருபை பாராட்டும் கர்த்தாவே. ஒருவேளை யாராவது பிசிக்கலா யாராவது சுகவீனமாயிருப்பீர்களானால் உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறார் என்று? கர்த்தர் நாம் சுகமடைகிறதை பார்க்க விரும்புகிறார். கர்த்தர் உதவி செய்வாராக. யூ சீ வாட் காட் வாண்ட்ஸ் டு சீ. கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை நீ பார். தென் யூ வில் டூ அக்கார்டிங்லி. அதன் பிறகு நீ அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்க செய்ய ஆரம்பிப்பாய். நான் செபிக்க போகிறேன். உன் இருதயங்கள் தாழ்த்து இருக்கிறதான நேரத்தில், உன் கண்கள் மூடி இருக்கிறதான வேலையில, நிச்சயமாகவே உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புவீர்களானால் என்னை மன்னியும் ஆண்டவரே. நண்பனே பயப்படாதே, ரொம்ப தூரத்துல போயிட்டு நான் ரொம்ப முடக்கமாயிட்டேன் பயப்படாதே. There is still a chance. இன்னும் அவிதமாக வாய்ப்பு இருக்கிறது. உனக்கு இன்னும் மூளையில மூளைக்கு ரத்தம் போகுது அல்லவா? இன்னும் நீ ஜீவனோடு இருக்கிறாய் அல்லவா? மூளைக்கு ரத்தம் போகும் பொழுதே கர்த்தரிடத்துல வா, ஆண்டவரிடத்துல கேள், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று. அந்த மூளைக்கு ரத்தம் போகிறது ரெண்டு போகுமானால் இந்த காரண காரியம் இந்த பேச்செல்லாம் உனக்கு கேட்காது. ஆனால் எந்த சத்தம் கேட்குமானால் உன் ஆத்மாவை ஆத்மாவிலிருந்து வருகிற சத்தத்தை நீ தள்ளி போடாய் அல்லவா? அந்த சத்தம் மறுபடியும் உனக்கு வரும். எப்பொழுது? நீ மறித்து போனதுக்கு அப்புறம் வரும். அந்த ஐஸ்வீரமானுக்கு வந்ததே, அவன் கதறான் கதறான், ஐயோ லாஸ்ட் வியாதி அனுப்பும். பூமியில இருக்கும்போது தான் சத்தம் அவனுக்கு கேட்கல அதிகமா, நீ இடந்தாய், நீ இழக்கப்பட்டாய், நீ இழக்கப்பட்டாயின்னு. பட் அந்த சத்தம் அவனுக்கு அப்புறம் தான் வந்துச்சு, அவன் செத்ததுக்கு அப்புறமா. பட் பானம் சொல்றது எவ்வளவு உண்மையாது. தட் சவுண்ட் வில் கம் பேக் அகெயின். என்னது? ஐ அம் லாஸ்ட் என்கிறது அந்த சத்தம். பட் நவ் உன் மூளைக்கு ரத்தம் போகும் பொழுதே அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள். ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி அந்த சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு என்னை முடக்கத்திலே கொண்டு போனது ஆண்டவரே. இந்த உலகத்துடைய கவர்ச்சி எடுத்து போடும். இதெல்லாம் குப்பை ஆண்டவரே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, தீர்க்கதரிசி நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஒரு சிறு உதாரணத்தை கொடுக்குறேன். ஒரு கார் இல்லா காரை ஒருத்தர் எடுத்து வந்து பிரசன் பண்ண விரும்புகிறார் தீர்க்கதரிசிக்கு. பில்லி, நான் இரண்டு ஊழியக்காரர்கள் பெரிய கார் இல்லா கார் கொடுத்துருக்கிறேன். ஐ வில் கஸ்டமைஸ் எ கேட்லாக் கார் ஃபார் யூ. உனக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பெரிய கார் கொடுக்குறேன். பிரதர் பானம் சொன்னாரு, பிரதர் ரொம்ப நன்றி, நீ காரை கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி, அதுக்காக சந்தோஷப்படுறேன். ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதே கார்ல ஒரு பெரு வீதியில பெரு வழியில அதே மாதிரி காரை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது அங்க வயல்ல இருக்கிறதான ரெண்டு வேலைக்கார ரெண்டு ஸ்திரீகள் வேலை செஞ்சுட்டு ரொம்ப உடைப்பா கால்ல இருந்து வேலை செஞ்சுட்டு உச்சி வெயில்ல தலை முழுவதுமாக விறகு கட்டைகளை வைத்துக் கொண்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் என்ன தூரத்துல என்ன பார்த்து, ஏ அத போறாரு பாத்தியா, அவர் தான் திருக்கரசி வில்லியம் பிரானம் என்று சொன்னால் அது என்னோட காதலை கேட்கப்படும் பொழுது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நான் அப்படியாக நான் என்னப்பட விரும்பவில்லை. உமக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த கார் வேண்டாம் என்று சொன்னார் தீர்க்கதரிசி. உலகத்தினுடைய பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்காக நின்றார் நம்முடைய தீர்க்கதரிசி. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இது நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது. இந்த உலகத்துடைய ஆசைகள் நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது. சந்தோஷங்கள் நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது. டோன்ட் சீ தட். அதுக்காக ஓடாது, அதுக்காக தேடாது. கர்த்தரிடத்தில் வா. ஒன்றுமே இல்லைன்றாலும் பரவாயில்லை, நிச்சயமாக இங்க வரும் பொழுது மக்கள் இகழ்வார்கள், மக்கள் நிச்சயமாக கேலி பண்ணுவாங்க,
மோசே விட்டு வளம்போது மக்கள் நிச்சயமா கேலி பண்ணிருப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க. பார்வோனே கேலி பண்ணாம விட்டு திரும்பி வந்த பொழுது, ஆனால் மோசே அது குறித்து கவலைப்படவே இல்லை. ஆனால் மோசேக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய விசுவாசம் ஏதோ ஒன்றை பார்த்தது, கர்த்தர் எதை பார்க்க விரும்பினாரோ அதை பார்த்தது. அந்த வழியை எடுத்துக்கொண்டான் மோசே. யூ டேக் தட் சேம் வே. நாம் அதே வழியை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. It's going to be a tough walk, but still okay. Victory is going to be namakudan. Jayam namakudan varapogudhu. You leave that everything. Ella avachi vittu va. Nappaga eduthuko. Ulagathrane aasai vidu. Ulagathrane aisurite vidu. Ulagathin mela agarku nambike vidu. Kathru udhi sevaraga. Kangle mudi nam chebikalam. Enge irukireekla ange. Muga viruppamaanal கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவரே ஏதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த கவர்ச்சியனை அதிகமாக இழுத்தது, உலகத்தின் காரியங்களை இழுத்தது, ஏதோ இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யும். என்னை தாழ்த்துகிறேன், என்னை சன்னாகதே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, எனக்கு உதவி செய்யும் நாதா என்று ஜபியுங்கள் என்று கேளுங்கள். என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நான் ஜபிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவர் எங்கள் தேவனாய் கர்த்தாவே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நிச்சயமாகவே தேவரீர் சற்று கூடுதலான நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இந்த மாலையிலே. ஆனாலும் தேவரீர் நிறுத்த ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே தேவரீர் அழிவுக்குள்ளாக போகிறதை நீ ஏற்கனவே நீர் பார்த்தீர் கர்த்தாவே. இந்த உலகம் அழிய போகிறதை நீ ஏற்கனவே பார்த்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்தோட சந்தோஷங்களாம் அழிய போகிறதை பார்த்தீர். ஆல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல் கிங்டம் எல்லாமே, எல்லா ராக் அண்ட் ரோல், எல்லா பாணிகளும், எல்லா ஃபேஷன்களும், எல்லா ஸ்டார்ஸுகளும் எல்லாம் அழிய போகிறது ஏற்கனவே பார்த்தீர் ஆண்டவரே. நாங்களும் அதை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. நீ எதை பார்த்தீரோ அதை நாங்கள் பார்க்கட்டும். லோத்தின வழியை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆண்டவரே. ஆப்பர்ச்சுனிட்டி கடத்த பொழுது சோதனை எடுத்துக்கொண்டான் லோத்து. But he forgot to see that it's going to be destroyed. அக்னினால சுட்டரிக்கப்படுவதை அவன் பார்க்க மறந்து போனான் ஆண்டவரே. ஆனால் மோசேயோ அவனுக்கு முன்பாக எல்லாமே இருந்த பொழுதிலும், எல்லா சுகமுகமான காரியங்கள் இருந்த பொழுதிலும் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினான் ஐயா. எதிர்மேலாக அவனை கண்கள் போகவில்லை, அவன் ஆசை எதிர்மேலாக இருக்கவில்லை, அவன் நோக்கமும் குறிக்கோளும் முழுதுமாக நீர் அவன் எதை பார்க்க முடியாத விரும்பினோ அதைதான் அவன் பார்த்தான். மக்கள் அங்கிருந்து கொண்டு போகப்படுகிறத அவன் பார்த்தான். நாங்களும் அதையே பார்க்கட்டும் ஐயா. இந்த காலத்தில் நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை நாங்கள் பார்க்கட்டும். எங்களுடைய கண்காதுக்கு தப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. மக்கள் என்ன சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படாத படிக்கு, மக்கள் என்ன கேலி கட்டல் பண்ணாலும் அதை குறித்து கவலைப்படாத படிக்கு, உங்களுடைய வார்த்தை நாங்கள் செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யும். தயவாயிரம் எங்கள் மத்தியில் யாராவது ஆண்டவரே தேவரீர் அவருடைய விசுவாசம் முடக்கப்பட்டிருக்குமானால், பக்கவாதத்தில் இருக்குமானால், இஃப் தே ஹேவ் எ பேரலைஸ்டு ஃபெய்த், லார்ட் நீ உதவி செய்வீராக ஆண்டவரே. அவளை குணமாக்கும் கர்த்தாவே. உலகத்தினுடைய கவர்ச்சிகளை எடுத்து போடுவீராக. எதுவுமே கவர்ந்து எடுக்காதபடிக்கு ஆண்டவரே, நீ சொல்லுகிற பிரகாரமாக நாங்கள் விதமாக சிவிக்க விரும்புகிறோம். எங்களுடைய விசுவாசமானது இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை உணவாக்கி போட முடியாத ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அப்பேற்பட்ட சிவித்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியானது எங்கள் மேல எந்த ஒரு எஃபெக்டையும் கொண்டிருக்காதபடிக்கு, எந்த ஒரு விளைவையும் கொண்டிருக்காதபடிக்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. தயவாயிரு நாதா. யாரெல்லாம் தங்களுடைய வீடு இழந்து ஆண்டவரை மிக சிரத்தையோடு கரங்களை உயர்த்தி அல்லது தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறான் சொல்லுகிறார்களோ ஆண்டவரை நீர் அவர்கள் மேல் இரக்கமாயிரும், கிருபியாயிரும், தயவாயிரும், அவர்களுக்கு உதவி செய்யும் நாதா. என்னுடைய விசுவாசம் அதிகமாக வளரட்டும் கர்த்தாவே. நாளுக்கு நாள் வளரட்டும். நாள் அறிந்திருக்கிறோம், நாள் ஆனது வருகிறது. அப்படி எனக்கு இந்த விசுவாசம் தேவை ஆண்டவரே. இது பக்கவாதத்தில் இருக்க நாங்கள் விரும்பவில்லை. தயவாயிரும் நண்பர் கருத்துல போட்டு நாங்கள் செபிக்கிறோம். யாராவது என்ன தேவைகள் இருக்கோ அவருடைய தேவைகளை சந்தியும். இந்த கொரோனா நேரத்தில் நிச்சயமாக எங்களை பாதுகாத்திடும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் நேரத்தில் தேவைகளை சந்தித்திடும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்திடும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் துதிக்க மகிமை செலுத்துகிறோம். வலுமாய் கூடு மட்டும் உங்களுடைய சந்தோஷமான சமாதானம் எங்களோட கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுகிறாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். Amen. Amen.
God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் எப்போ கூடுவோம் தெரியல, பட் வி வில் லெட் யூ நோ. மறுபடியும் நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. சண்டே கிளாஸ் நினைச்சு வந்து கிளாஸ்ல பேரு God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you. God bless you, Benjamin. Amen. God bless you, Anna. God bless you. God bless you. God bless you. God bless you, uncle. Ah, God bless you, ma.